பிரியமான நண்பர்களே, இந்த செங்கற்கள் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பயன்படுத்துகிற செங்கற்களை பார்க்கிலும் நீளத்திலும் அகலத்திலும் கனத்திலும் பெரியவைகள். இந்த செங்கற்கள் சோழ மன்னர்களால் கட்டிடக்கலைக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட அகன்ற செங்கற்களையே அவர்கள் தங்களுடைய அரண்மனை கட்டுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சோழ மன்னர்கள் மற்றும் தமிழ் மன்னர்கள் பெரும்பாலும் தங்களுடைய அரண்மனைகள் அனைத்தையும் செங்கற்களாலும் கோயில்களை நினைவு சின்னங்களை கிரானைட் கற்களாலும் கட்டினார்கள். இந்த செங்கற்களை பாருங்கள், நல்ல அகலத்தில் பெருசு, நல்ல பெருசு. இது சீர்காழி தாலுக்கா கோட்டையமேடு, அதாவது பழங்கால பேர் தீவு கோட்டை, தேவி கோட்டை என்ற பகுதியில் மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கற்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை போல் பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற அரிக்கன்மேட்டில் இப்படிப்பட்ட கற்களை பார்க்கலாம். தஞ்சாவூர், உறையூர், திருச்சி, கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட செங்கற்களை நீங்கள் பார்க்க முடியும். சோழ மன்னர்கள் தெற்காசியா முழுவதும் ஆண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் இப்படிப்பட்ட செங்கற்களை நீங்கள் பார்க்கலாம். இப்படி அகன்ற பெரிய செங்கற்கள் சோழ மன்னர்களுடைய தாக்கத்தை காண்பிக்கிறது. நன்றி.